புவன் அம்மன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகை பற்றி பார்க்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப சாதாரணமான மூலிகை தான். இவங்களும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இவங்க பேர் தும்பை செடி. தும்பை செடி அப்படிங்கிறது வந்து சின்ன செடியாக தான் இருக்கும். தும்பை பூவை வச்சா நம்ம துன்பமெல்லாம் தீரும் அப்படின்னு அந்த காலத்தில் சித்தர்களே சொல்லியிருக்காங்க. நம்ம சித்தர் பெருமக்களில் சித்தர் பெருமக்கள் அத்தனை பேரும் சொன்னதில் இது ஒரு முக்கியமான மூலிகை தான். நம்ம விநாயகருக்கு தும்பப்பூவை வச்சு வழிபட்டோன்னா நம்ம துன்பமெல்லாம் தீர்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தும்பப்பூ தும்பச்செடி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் தும்பச்செடி. தும்பச்செடி இது தான் பாருங்கள், இது தான் தும்பை பூ அப்படிங்கிறது. இது தும்பை பூ. தும்பையில் இந்த செடி வந்து பூ, காய், இலை, வேர் எல்லாமே மருந்தாக பயன்படுதுங்க. இந்த பூ வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப 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 நல்லது கொடுக்குது. நம்ம கண்ணில் பூ விழுந்தாலோ நம்ம கண்ணில் சதை வளர்ச்சியை இதை எல்லாமே போக்கக்கூடிய சக்தி இந்த பூவுக்கு உண்டு. இந்த பூவை வெயில் வர்றதுக்கு முன்னாடி, அதிகாலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னாடியே இந்த பூவை நாம் பறிச்சிடணும். இந்த பூவை மட்டும் பறித்து நல்லா வெள்ளை துணியில், சுத்தமான வெள்ளை துணியில் வச்சு நல்லா கசக்கி கசக்கி, கண் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, கண்ணில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, கண் பிரச்சனை இருக்கிறவங்களை படுக்க வச்சு ஒருத்தரை பிடிக்க சொல்லி ஒரு நாலஞ்சு சொட்டு விட்டு கொஞ்ச நேரம் அந்த அந்த சாரோடவே அந்த கண்ணை மூடி அப்படியே இருக்கணும். அப்படி ரெகுலராக நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த கண்ணில் இருக்கிற பிரச்சனைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த தும்பை பூ அப்படிங்கிறது. அப்புறம் இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலை நம்மளுக்கு வாதம், பித்தம், சளி, கபம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த கபம் கபத்துக்கெல்லாம் இந்த சாரை டெய்லியும் இந்த இலையை பறித்து, இந்த இலையை பறித்து இப்படி சாறு இப்படி பிழிஞ்சிங்கன்னா சாறு வரும். இந்த சாரை ஒரு 50 மில்லி வெறும் வயிற்றில் ரெண்டு நாள் குடிச்சிங்கன்னா 3வது நாள் நெஞ்சில் இருக்கிற அத்தனை கபங்களும் வெளியேறும். அத்தனை சளி கபம் எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்பவும் ஒரு 100 மில்லி அளவு குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா சுத்தமாகவே ஒரு 3 நாளில் சுத்தமாகவே உங்களுக்கு வந்துட்டு கபம், சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அத்தனையுமே குணமாயிடுங்க. தும்பை பூ, தும்பை செடி, துன்பமெல்லாம் தீர்க்கும் மூலிகை இந்த தும்பை. தலைவலி வந்துச்சுன்னு வையுங்களேன், தலைவலிக்கு இந்த இந்த செடியை பிடுங்கி, இந்த செடியை பிடுங்கி இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலை, இந்த இலையை பறித்து நல்லா கசக்கிட்டு நீங்கள் தலையில் அப்படியே தொட்டு 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 அந்த சாறு படுற அளவுக்கு தொட்டு தொட்டு எடுத்தீங்கன்னா வித்தின் செகண்டில் உங்களுக்கு அந்த தலைவலி போயிடும். இப்போ நீங்கள் தலைவலிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி இந்த இலையை பறித்து நீங்கள் நல்லா சார் வர்ற அளவுக்கு நல்லா பிழிஞ்சு அப்படியே இதை தொட்டு தொட்டு இப்படி எடுத்தீங்கன்னாவே அந்த ஒரு 10 மினிட்ஸே வேண்டியதில்லை, 5 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த தலை வலி, தலை பாரம், தலையில் இருக்கிற நீர் எல்லாமே சரியாயிடும். அப்பேற்பட்ட அபூர்வமான மூலிகை இந்த மூலிகை. அப்புறம் கேட்டிங்கன்னா இதில் இந்த இலையுடைய சாரில் உப்பு, கல்லுப்பு, இந்த இலையுடைய சாரில் கல் உப்பு கலந்து சொறி, சரங்கு, படை, பட்டை இதெல்லாம் ஸ்கின்னில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் தடவிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னு சொன்னால், காய வச்சதுக்கப்புறம் குளிச்சிங்கன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 12 நாள் நைட்டு இந்த தலையை அரைச்சி, இந்த தலையை அரைச்சி உப்பு சேர்த்து அரைச்சி தடவிடுங்க. தினமும் தடவிட்டு ஒரு 12 நாள் நீங்கள் தடவி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சொறி, பட்டை இதெல்லாம் காணாமல் போயிடும், தேமல் எல்லாமே காணாமல் போயிடும். நீங்கள் மறக்காமல் இதோடைய மகிமையை புரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். தும்பை நம் துன்பமெல்லாம் தீர்க்கும் அப்படிங்கிற பழமொழி உண்மையானது. சித்தர் பெருமக்கள் நம்மளுக்காக விட்டு சென்ற மூலிகைகள் இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தும்பை பூ வந்து
ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணுக்கு. அதையும் யூஸ் பண்ணுங்கள். இந்த காலத்து குழந்தைகளுக்கு தும்ப செடி எது, தும்ப பூ எது, இதனால் என்ன பயன் எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. அவங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தும்பை பூ நம் துன்பம் தீர்க்கும் ஒரு மூலிகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ப்ரோக்ராமை இதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்தியிருக்கேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் இந்த நிகழ்ச்சி போய் சேரட்டும். நன்றி, வணக்கம்.